வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டிலேயே முகத்திற்கு எப்படி ஃபேஸ் லோஷன் தயாரிக்கிறதுன்னு. முகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபேஸ் க்ரீம் ஃபேஸ் லோஷன் தடவுவாங்க. இன்றைக்கி நாமளும் அதுதான் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ரோஸ் எசன்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு போன வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ரோஸ் எசன்ஸ் செய்யுங்க. அந்த ரோஸ் எசன்ஸை வச்சு இந்த லோஷன் செய்யுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா முகத்துக்கு ஃபேஸ் க்ரீம் லோஷன்லாம் நம்ம தடவிட்டு தான் வெளியில் போவோம். அதை தடவி தான் பவுடர் அடிப்போம். அதுக்கு வந்து கெமிக்கல் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது லோஷன் வாங்குறதுக்கு தேவையே இல்லை. நம்மளோட கற்றல் பயோ என்சைம் ரோஸ் லோஷன் தடவுங்க, சூப்பராக இருக்கும். நான் இதை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு செஞ்ச லோஷன் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இனிமேலும் தயவுசெய்து கடையில் எந்த ஒரு ஃபேர்னஸ் க்ரீமோ லோஷனோ வாங்காதீங்க. நம்ம கற்றல் பயோ என்சைம் ரோஸ் லோஷன் யூஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லோஷன் பார்த்திங்கன்னா நானே ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களில் இயற்கைக்கு மாறிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பயோ என்சைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சிச்சு. நம்ம கெமிக்கலுக்கு போகணுங்கிற வேலையே இல்லை. அதே மாதிரி இந்த தேவைகள் சில பேர்களுக்கு முகத்துக்கு ஃபேஸ் க்ரீம் ஃபேஸ் லோஷன் இதெல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பனிக்காலத்தில் ஏதாவது ஒரு லோஷன் போட்டால் தான் என் ஸ்கின் நல்லா இருக்கும், வறண்டு போயிடுது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ வந்து ஏதோ கெமிக்கல் க்ரீமை வாங்கி பயன்படுத்துவாங்க. அதையும் நம்ம பீட் பண்ணணும். அதுக்காக தான் நான் நிறைய யோசித்து பல தேடி பிடிச்சி நான் வந்து இந்த லோஷன் நானே ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இனிமேல் தயவு செஞ்சு எந்த கெமிக்கல் லோஷனோ க்ரீமோ வாங்காதீங்க. இதை வீட்டிலையே செஞ்சு பயன்படுத்துங்க. இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் போனீங்கன்னா மேலே பவுடர் போட்டுக்கலாம். பவுடரும் நம்ம கற்றல் ஹோம்மேடு நேச்சுரல் ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் இந்த லோஷன் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வீட்டிலலாம். இதை நைட் க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு படுக்க போகும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். முகம் கழுவுறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தயவு செஞ்சு சோப் யூஸ் பண்ணாதீங்க. காஸ்டிக் சோடா கோகோனட் ஆயில் சோப்பு நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணாலும் அந்த சோப் வேணாம் தான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக ஏதாவது குளியல் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, பயத்த மாவு அந்த மாதிரி கூட ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளோட பயோ என்சைமை கூட நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். இந்த லோஷன் செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை நம்ம கற்றல் பயோ என்சைம் பாதாம் பிசின் ஷாம்பு. இது எப்படி செய்யலுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது ஒன்றுமே இல்லைங்க. இதில் பாதாம் பிசின், ஆலோவேரா ஜூஸ், பயோ என்சைம் இது மூணு தான் கலந்துருக்கு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசின் ஷாம்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் முதல் முறையாக செய்யும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிக அளவு செஞ்சுக்கோங்க. பாதாம் பிசின் ஷாம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை கூட அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூனுக்கு வந்து செக்கில் ஆற்றின சுத்தமான நல்லெண்ணெய், அதாவது எள்ளு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. செக்கில் ஆற்றின சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலந்துட்டுலாம் விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கைவிடாமல் இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி லோஷன் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் இது பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய் எதுக்கு சேர்க்கணுன்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹை சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ அதில் இருக்குது. நார்மலாக வந்து நிறைய பேர் க்ரீம்லாம் செய்கிறாங்க, அதில் விட்டமின் இ ஆயில் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா. அந்த விட்டமின் இ ஆயிலுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு சொல்யூஷன், நல்லெண்ணெய் கடல் எண்ணெயில் விட்டமின் இ நிறையவே இருக்குது. அதனால் நம்மளோட லோஷனுக்கு நான் வந்து என் வீட்டில் செக்கிலே ஆற்றின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்குனதுக்கப்புறம் சூப்பராக க்ரீமியாக ஒரு நல்ல லோஷன் பதத்துக்கு வந்துச்சு. இதுக்கு அடுத்தது நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இந்த ரோஸ்ங்கிற வீடியோவும் நான் போன வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம லோஷனுக்கு கலர் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முகத்துக்குமே கலர் கொடுக்கும். முகத்துக்கு கலர் மட்டும் இல்லைங்க, ஸ்கின்ல இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே அது வந்து நீக்கணும். அதாவது கரும்புள்ளிகள், பருக்கள்னால ஏற்பட்ட வழுக்கள், பருக்கள், அது இல்லாமல் முக வறட்சித்தன்மை எல்லாத்தையுமே நீக்கி முகத்தை பொலிவாக பல பல பலன்னு வச்சுக்கும். இன்னும் ஒரு ஸ்பூன் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கலர் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இது மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இதையுமே வந்து இன்னொரு 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா கலக்கி விடணும். கலக்கும் போது தான் நமக்கு அந்த லோஷன் பதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் லிக்யூட் ஆயிடுச்சு, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து பாதாம் பிசின் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு லோஷன் கிடச்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கடையில் வாங்குற லோஷன் மாதிரியே இருக்குது. இதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் இல்லைனா பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முதல் முறை செய்யும்போது ரொம்ப கம்மி அளவாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய அளவில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா சூப்பராக ஒரு லோஷன் கிடச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரில, முகம் வந்து நல்லா அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதாம் பீசின், அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. அது இல்லாமல் ஆலோவேரா, ஆலோவேரா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட என் கலக்கில் சாத்துக்குடி என்சைம் கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் கலந்துருக்கும், சுத்தமான செக்கிலாட்டின நல்லெண்ணெய் கலந்துருக்கும். இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான். இதை நீங்கள் செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் தயவு செஞ்சு எந்த கெமிக்கல் க்ரீம் லோஷன் வாங்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த கெமிக்கல் லோஷன் க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இயற்கை வழிக்கு கொண்டு வரணும், அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாருமே போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம கற்றல் சேனலோட லிங்க்கையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லோஷனை கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற லோஷன் போலவே அந்த கன்சிஸ்டன்சிலாம் எப்படி கரெக்டாக அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே இதை செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்றல் பயோ என்சைன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம். நன்றிங்க.